Hello everyone, this is Parthivan, welcomes you to SAP Education YouTube channel. Net 29th October, provisional allotment release panitanga, Tamil Nadu round 1 counseling kaana, provisional allotment. Ipo, and the allotment order release pananadu kaparon, tentative evlo vacancy irukudu, apadi ingre, seat matrix yu, adhaadu tentative vacancy position yu, Tamil Nadu Medical Selection அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்டிடி வார்டு கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் எஸ்டிக்கு ஒரே ஒரு சீட் இருக்குதுங்க. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல் காலேஜஸில் ப்ரீதர்ஷினி டென்டல் ஹாஸ்பிட்டலில் எம்பிசி டிஎன்சிக்கு 22 சீட் மட்டும் இருக்குது. அசன் மெமோரியல் டென்டல் ஹாஸ்பிட்டல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இதில் பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு 12 சீட் இருக்குது. நெக்ஸ்ட்டு நந்தா ஈரோடு நந்தா டென்டல் ஹாஸ்பிட்டலில் எம்பிசி டிஎன்சிக்கு 9 சீட் இருக்குதுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு மட்டும் பிடிஎஸ்ஸில் 43 சீட் இருக்குது, எம்பிபிஎஸ்ஸில் எஸ்டிக்கு ஒரே ஒரு சீட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி பொசிஷனை பார்த்துட்டு உடனே எல்லோரும் ரவுண்டு 2 வந்து எங்களுக்கு எந்த சீட்டும் கிடைக்காதுங்களாங்க சார் அப்படின்ற மாதிரி உடனே டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. அதே மாதிரி ஃபெட்டப்போ இப்போது ரவுண்டு 1 முடிஞ்ச உடனே என்ன சீட் வேக்கன்சியோ அதை தான் வந்து டென்டேட்டிவ் சீட் வேக்கன்சியோ அதை தான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணியிருக்குது. இப்போது நேற்று எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்டு 1 ரிப்போர்ட்டிங் டேட் ஓகேங்களா. இப்போ அந்த ரவுண்டு 1 ஆல் இண்டியா கோட்டாவில் எத்தனை பேர் போய் ஜாயின் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு யாருக்கு தெரியும்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் வந்து நேற்று யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை என்ன பண்ணுவாங்க என்எம்சிக்கு அனுப்புவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ சீட்டு வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா. இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்த ஸ்டூடெண்ட்டு இங்கேயும் அப்ளை பண்ணி அவங்க லிஸ்ட்டு நேம் லிஸ்ட்டு இதுலேயும் இருந்து இங்கேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்டு அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற வேக்கன்சி பொசிஷன் இது எல்லாமே வந்து ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரவுண்ட் 2 தமிழ்நாடு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு சார் என்னங்க சார் எதுலேயுமே வேக்கண்ட் இல்லை அப்போ வந்து எனக்கு ரவுண்ட் 2 சீட்டு வந்து கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த டென்டேட்டிவ் வேக்கன்சி லிஸ்ட் அப்படிங்கிறது ஏஸ் ஆன் ஓகேங்களா, அங்கே கிளியராக படிங்க. டென்டேட்டிவ் வேக்கன்சி லிஸ்ட்டு ஏஸ் ஆன் 29/10/2022 மேபி ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தவங்களுடைய சீட்டு அதாவது சீட் எடுத்தவங்களுடைய ஸ்டேட் வேக்கன்சி வந்து இங்கே வந்து நம்மளுக்கு காமிக்கலாம் ஓகேங்களா. அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரவுண்டு 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுவாங்க. நம்ம வந்து எம்சிசி வெப்சைட்டையும் பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு வெப்சைட்டையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எரட்டா லிஸ்ட் அப்படின்ட்டு அதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் வந்து மகாலட்சுமி, ரேங்க் பார்த்தீங்கன்னா 15235, இவங்களுடைய நீட் மார்க்கு 233. இவங்க வந்து பர்சன் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேட்டகரியில் வர்றாங்க. இவங்களுடைய நேம் வந்து மிஸ் ஆகியிருந்திருக்குது, இப்போ எரட்டா லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷன் சொல்ல வருது. பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அவங்களுடைய நேமு, ரேங்க்கு, அதே மாதிரி நீட் மார்க்கு இதையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் வந்து யாருது, அவங்க வந்து எரட்டா ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2022/23 செஷன், அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேம் வந்து மகதி பார்லா, கம்யூனிட்டி பிசி, ரேங்க் வந்து 4175, கம்யூனிட்டி ரேங்க்கு 2584A. இவங்க நேம் வந்து ஓசியில் பை மிஸ்டேக்காக ஆட் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணி பிசி அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டோட்டலாக 3 ஸ்லைடு பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட் 1 வந்து
எஸ் ஆன் 29th October சீட் வேகன்சி பொசிஷன் என்ன, டென்டேட்டிவ் சீட் வேகன்சி பொசிஷன் என்ன, எம்பிபிஎஸ்க்கு எவ்வளவு, பிடிஎஸ்க்கு எவ்வளவு அப்படிங்கிறது. அடுத்தது ரெண்டு எராட்டா லிஸ்ட்டு, ஒன்று பிடபிள்யூடி இது, இன்னொன்று வந்து ஓசி டு பிசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.